அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பானதொரு நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொள்வீர்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் தன் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் பல பல பகுதிகளின் வாயிலாக உங்களை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் வளமையைப் போல நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் நாளுக்கான நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 7:45 தொடக்கம், 8:45 வரையிலும், மாலை 4:45 தொடக்கம், 5:45 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதே நேரம் ராகு காலமானது மாலை 3:00 தொடக்கம், 5:00 வரையிலும், யமகண்டமானது காலை 9:00 தொடக்கம், 10:30 வரையிலும் காணப்படுகின்றது. வளமையை போல இன்றைய நாளிலும் சூரிய உதயமானது அதிகாலை 6:26 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்து கொள்ளும் எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில். அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான சைவ சமயம் சார்ந்த நற்சிந்தனையை பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா, எங்க கருப்பசாமி அவ, எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர், எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர், எங்க கருப்பசாமி. அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன், அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன், எங்க கருப்பசாமி அவர், எங்க கருப்பசாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் மார்கழி மாதம் 19 4/1/2024 வியாழக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டி சாத்தி கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த வியாழ சுகம் குறைந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து வர எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் சிவனாலயங்களே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, இந்த குருமூர்த்தமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும்.
இப்பொழுது இந்த சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தினாலே இந்த 43வது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் இந்த சபரிமலை யாத்திரை செல்லுகின்ற சுவாமிகளுக்கு காவலாக வழித்துணையாக வருகின்றவர் கருப்பண்ண சுவாமி. இந்த கருப்பண்ண சுவாமியினுடைய வழிபாடு பூஜைகள் பஜனைகள் அபிஷேகங்கள் பலி பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக மலையாள தாந்திரீக முறைப்படி சபரிமலை சாஸ்தாபலத்தினாலே தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்ற உன்னதமான பூஜை வழிபாடு. பிற்பகல் 4:30 இந்த பூஜை ஆரம்பமாகி அங்கே அஷ்டாதச பலி பலியல் கொடுக்கப்பட்டு மலையாள தாந்திரீக முறைப்படி இந்த பூஜைகள் வழிபாடுகள் மலைகள் பரவி 18 வகையான நிவேதனங்கள் 18 வகையான மலை பரவல்கள் இவ்வாறான பூஜைகள் வழிபாடோடு சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவத்திலே மாலையணிந்த சுவாமிகள் அடியார்களெல்லாம் கற்பூர சட்டியேந்தி பலம் பெறுகின்றதாகிய சிறப்பான பூஜையோடு இந்த கற்பண்ண சுவாமி பூஜை வழிபாடுகள் விமர்சையாக நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே யார் யாருக்கெல்லாம் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருக்கும் ஐயப்பனுடைய திருவிழாவெல்லாம் நிறைய வேண்டும். நமக்கு இதனை சென்று பார்க்க முடியவில்லை என்று மனதார இறைவனை பிரார்த்திக்கின்றவர்களுக்கும் இந்த ஐயனுடைய அருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் இவ்வாறு பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கும் சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான சீரோளும் கற்பண்ண சுவாமியினுடைய பேரொழும் பெற்று வாழ்வில் எல்லாவித சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ்கின்ற வகையிலே இன்று இந்த கற்பண்ண சுவாமி பூஜை வழிபாடுகள் பலி பூஜைகள் நடைபெற்று நாளைய தினம் 5/1/2024 வெள்ளிக்கிழமை குரு பீடாதிபதி பீடாரோகண விழா குருசுவாமி பூஜை வழிபாடுகள் மலை யாத்திரை செல்லுகின்ற சுவாமிகளுக்கு அடியார்கள் அவருடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் பாத நமஸ்காரம் பண்ணுகின்ற நிகழ்வுகள் நாளைய தினம் பிற்பகல் 5 மணி நடைபெறும். இந்த நிகழ்வுகளும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுழம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன்மங்களாலி சந்து சுபம். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்க்கலாம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது. மீண்டும் ஒரு முறை திருக்குறள். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது என்பதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக காணப்படுகின்றது. இந்த திருக்குறளானது அடக்கமுடைமை என்றொரு அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக இருக்கின்றது. தொடர்ந்தும் அக்குறளின் பொருட்பகுதியை பார்க்கலாம். தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதி. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வானது மலையின் உயர்வை விடவும் மிகவும் பெரிதாகும் என்பதுதான் இத்திருக்குறளின் பொருளாக காணப்படுகின்றது. இந்த பொருளின் வாயிலாக கூறப்படும் கருத்து யாதென்று பார்த்தோமானால், அதாவது ஒருவர் தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது தான் இவ்வாறுதான் தன்னுடைய
பண்புகள் இவ்வாறாகத்தான் இருக்கின்றது என்று அறிந்த ஒருவர் அவற்றில் இருந்து மீறுபடாமல் அதனோடு சேர்ந்து வாழ்பவர், அந்த அடக்கத்தினோடு அந்த ஒழுக்கத்தினோடு வாழ்பவர் வந்து மெல்லையின் உயர்வை விடவும் சிறப்பான ஒரு நிலையில் வந்து எண்ணப்படுவார் என்பதுதான் வந்து அந்த பொருளின் வாயிலாக கூறப்படுகின்ற கருத்தாக அமைந்திருக்கின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். வணக்கம் ஓமிடிவி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் ராசிபலன் பகுதியின் வாயிலாக. இப்பகுதியில் 12 ராசிகளுக்குமான பொதுவான பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசியினருக்கு அமைதியான நாளாக காணப்படுகின்றது. ரிஷப ராசியினருக்கு போட்டி நிறைந்ததொரு நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு வருத்தம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு தடங்கள் நிறைந்ததொரு நாளாக இருக்கின்றது. கனி ராசியினருக்கு பரிவான நாளாக காணப்படுகின்றது. துலா ராசியினருக்கு சலனம் நிறைந்ததொரு நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு எதிர்ப்பு நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. அதே நேரம் தனுசு ராசியினருக்கு ஆக்கம் செறிந்ததொரு நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு பயம் நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. கும்பராசியினருக்கு தெளிவான நாளாக இருக்கின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு உதவிகள் பல செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. எனவே இவைதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களாக அமைய பெற்றிருந்தன.